रामानुजदयापात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुज युग्मरुक्मव्यामोहतस्तदितराणि कृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोश्च दैहिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये मातापिता इव तने स्तनया विभूतिस्सर्वम् यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदन्ध्रीगणम् प्रणमामि मूर्ध्ना भूतम् शरच्च महदाह्वय भट्टनादः श्रीभक्तिदार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् श्रीरण्णुतो कुल् त्रिवेङ्कणमुडयान् पारुण्णच्छन्न पदमुडियुल् ओरुन्दने अमैपदो तारणियुल् वाळ्वानेरप्पोमुळम् वाळ्वु சொன்ன திருமந்திரத்தின் வாழ் துயத்தின் பொருளும் சின்னுபுகழ் கீதத்தனில் சொன்ன என்னான் என் பொருளும் அன்னவயல் கச்சி அருளாளர் திருச்சின்ன ஒலி இன்னபடி என்றுரைத்தான் எழில் வேதாந்தாரியனே ஏகாந்த மூன்றும் எழிலால் உரை செய்து மாகாந்தம் செய்தருளும் வள்ளல்தான் சாகாந்த தேசிகனாம் தூப்புள் திருவேங்கடேசகுரு வாசகமே எங்களுக்கு வாழ்வு பரிச்சின்னமான இருநாளிடத்தின் பல்வன்மையெல்லாம் விருச்சி நலம் பெற ஓதவல்லோர்க்கு இந்த மேதினிக்கே மறிச்சின்ன மீளப் பிறவாமல் வாழ்விக்கும் வாழ்வதர் திருச்சின்ன ஓசையின் இனிமையுண்டோ மற்ற இத்தேவருக்கே. திருமந்திரத்தின் பொருளும் துயத்தின் பொருளும் சர்மஸ்லோகத்தின் பொருளும் பேரொழிலாளருடைய திருச்சின்னை ஓசையிலே நாம் அனுபவிக்க முடியும் என்பதாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். எம்பெருமான் வந்தார் என்பதை அறிவிக்கும் முகமாக இருக்கக்கூடியது திருச்சின்ன ஓசை. அதில் எம்பெருமான் இந்த குணங்களுடன் வந்தார் என்பதாக அதை அனுபவிக்கும் முடியாக இந்த திருச்சின்ன ஓசை இனிமே இருக்கிறது என்று சாதிக்கிறார். அந்த குணங்கள் ஒவ்வொன்றும் திருமந்திரத்திலும் துவயத்திலும் சர்மஸ்லோகத்திலும் நாம் அனுபவிக்கும் முறையாக இருக்கின்றார். இப்பொழுது ஆறாவது பாசுரம் திருச்சின்ன மாலையிலே அதில் நாராயணாய என்று சொல்லும் போது ஆய என்பதன் அர்த்தம், அது ஒரு விபக்தி, சதுர்த்தி விபக்தி, அவனுக்கே என்ற அர்த்தம். நாராயணாய நாராயணனுக்கே, நாராயணனின் பொருட்டே, அதாவது பலனை சொல்லுகிறது. திருமந்திரத்திலே மூன்று பதங்கள். முதல் பதம் நம்முடைய சொரூபத்தை சொல்லுகிறது, நாம் பகவானுக்கே தாசர்கள். இரண்டாவது பதம் உபாயத்தை சொல்லுகிறது, பகவானே நமக்கு உபாயம், பகவானுக்கு சரணாகிதி செய்வதே நாம் செய்ய வேண்டும். மூன்றாவது பதம் நாராயணாய என்கிற பதம் பலனை சொல்லுகிறது, பகவானுக்கே பலன், எனக்கு பலன் கிடையாது, நாராயணனின் பொருட்டே என்று அர்த்தம். நான் செய்யும் கைங்கரியம் நாராயணனுக்காக, நான் இனி செய்ய வேண்டிய கைங்கரியங்கள் எல்லாம் அவனுக்காக, வேறு பலன்கள் எதுவும் வேண்டாம். இதை நாச்சியார் பற்றை நங்காமங்கள் மாற்று சொல்லுகிறார். உமக்கே நாம் ஆட்சேபம் என்று சொல்லுகிறார், உனக்கே நாம் ஆட்சேபம், அதுதான் முக்கியம். உனக்கே நாம் ஆட்சேபம் என்றால் உனக்காகவே நாங்கள் கைங்கரியம் செய்வோம், உனக்கு கைங்கரியம் செய்வோம் என்று மாத்திரமில்லை, உனக்காகவே கைங்கரியம் செய்வோம். அதாவது உனக்கு கைங்கரியம் செய்து அதன் மூலம் நாங்கள் ஒரு பலனை தேடி பெற வேண்டாம், உனக்கு கைங்கரியம் செய்வதும் உன் உகப்புக்காகவே என்பது அதனுடைய அர்த்தம். ஆக இந்த பதத்திலே பலனை சொல்கிறது. மனுஷர்களுக்கு வேண்டி பெற வேண்டிய பலன் எது? அதைத்தான் புருஷார்த்தம் என்று சொல்வார்கள். புருஷார்த்தம் என்றால் ஒரு புருஷனால் வேண்டி பெற வேண்டிய பலன், ஒரு மனிதன் எனக்கு இது வேண்டும் என்று கேட்டு பெற வேண்டிய பலன். புருஷார்த்தம் எது என்று சொன்னால் எம்பெருமானை அடைவதுதான் புருஷார்த்தம் என்று சொல்கிறார்கள்.
இது ஒரு புதிய விஷயத்தை நமக்கு வேதாந்த சாஸ்திரம் எடுத்துக்கிறது. அதாவது இந்த லோகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் புருஷார்த்தம் தான் வேறு எதையதையோ நினைத்துக் கொண்டிருப்பார். ஐஸ்வர்யம் தான் புருஷார்த்தம் என்றும், ஆரோக்கியம்தான் புருஷார்த்தம் என்றும், நல்ல குடும்ப வாழ்வுதான் புருஷார்த்தம் அப்படின்னும், இப்படி பலவிதமாக நல்ல சந்தோஷம் இருந்தா போதும் அதுதான் புருஷார்த்தம் அப்படின்னும் இப்படி பல பேர் பலவிதமாக நினைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் உபநிடத்தை இதையெல்லாம் தாண்டி புருஷார்த்தம் என்பது எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வது, மோட்சம்தான் புருஷார்த்தம் என்பதாக காண்பிக்கிறது. நாம் கேட்டுப் பெற வேண்டியது அதுதான் அப்படிங்கிறதை காண்பிக்கிறதாம். இது இந்த சம்சாரத்தில் இருக்கும்போது இதில் ஒரு பெரிய சுகம் என்று எதையும் சொல்ல முடியாது. இதில் இருக்கக்கூடிய சுகங்கள் எல்லாம் துக்கத்தோடு கலந்து, அது மாத்திரமில்லை, இது நமக்கு உச்சிதம் இல்லை. இந்த சுகம் என்பது நமக்கு ஏற்க வேண்டிய சுகம் இல்லையா? இது நமக்கு ஏற்க வேண்டிய சுகம் சீவை குண்டத்தில் இருக்கிறது. எப்படியானால், ஒரு சாதாரண புழு பூச்சி, இந்த சாதாரண புழு பூச்சிக்கு இருக்கக்கூடிய சுகம் அப்படிங்கிறது நமக்கு தகுந்ததில்லைன்னு நம்ம விட்டு விடுறோமோ, அந்த மாதிரி நாம ஏதோ சுகம் நடிச்சுட்டு இருக்கோமோ, அது உண்மையிலேயே நமக்கு தகுந்ததில்லை. இது நாம் இந்த சரீரத்தினாலே ஏறிட்டு இருக்கோம். இந்த மனுஷ சரீரத்தில் இருக்க அப்படின்னாலும் மனுஷ சுகம் தெரியுது, வேற சரீரத்தில் இருந்தால் வேற சுகம் தெரியும். அந்த சரீரத்தை எல்லாம் விட்டுட்டு பார்த்தா ஆத்ம சுகம் தெரியும், ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய சுகம் அப்படிங்கிற, அது எம்பெருமானுக்கு தாசன் அப்படிங்கிற சுகம். அந்த சுகம் வந்தால் அப்புறம் அந்த சரீரத்தையும் அதுக்கேற்ற மாதிரி நாம் உபயோகப்படுத்தி கொள்ளலாம். அதனால் இந்த சம்சாரத்தை கழித்து விட்டு நேரே சீவிகுண்ட லோகம் போய் எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும். இதுதான் நாராயணனை அனுபவிக்க வேண்டும், நாராயணனுக்காக தான் நாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த விஷயத்தனா சாஸ்திரங்கள் எல்லாம் விஸ்தாரமா சொல்றதா. என்ன இப்ப நாம நினைச்சுட்டு இருக்கிறதெல்லாம் தப்பா அப்படின்னு கேட்டா, ஒரு விதத்துல நாம சரியா புரிஞ்சுக்காதபடினாலும் சுவாமி தேசிகன் சொல்றார், அல்பாஸ்திரைகி அசுகரைகி அசுகாவதானைகி துக்காந்விதைகி அனுச்சிதைகி அப்படின்னு பல தோஷங்கள் சொல்றார். நம்ம சுகங்கள்ல இந்த சுகங்கள் எல்லாம் அல்பமானது, ரொம்ப அல்பமான சுகம். இதெல்லாம் சுகம் எல்லாம் அல்பமானது. அல்பமானதுன்னா என்னன்னு கேட்டா, உண்மையில யோசிச்சு பார்த்தா ஒண்ணும் இருக்கா. சின்ன பசங்கள்லாம் என்ன பண்ணும் கேட்டா, சாக்லேட்டு சாப்பிட்டுட்டு அந்த சாக்லேட் காகிதம் இருக்கும் இல்லையா மேல பேப்பர், அதை எடுத்து மடிச்சு தன்னுடைய பென்சில் பாக்ஸுக்குள்ள வச்சுக்கும். ரெண்டு சாக்லேட்டு, இது ரெண்டு சாக்லேட் கவர் வச்சுக்கும், இன்னொன்று மூணு சாக்லேட் கவர் வச்சுக்கும், இவங்களுக்குள்ள சண்டை வந்துருக்கும், நீ ரெண்டு வச்சுருக்க நீ மூணு வச்சுருக்க அப்படின்னு. உடனே அவன் அம்மா வந்து பார்த்தா, என்னது இது அப்படின்னு கேட்டான். அவங்க அவன் என்கிட்ட ரெண்டு தான் இருக்கா, அவன் மூணு வச்சுருக்கான் அப்படின்னா, என்னதுன்னு பார்த்தா சாக்லேட்டு காகிதம். உடனே இந்த ரெண்டு மூணு அஞ்சு தூக்கி தூர போட்டான். இதுக்கு குப்பையெல்லாம் தூக்கி உள்ளே வச்சுக்கிறது, தூக்கி தூர போடுங்க அப்படின்னா, இதெல்லாம் வெறும் குப்பை தான் அப்படின்னா. ஆனால் இந்த குழந்தைகளுக்கு ரொம்ப கஷ்டமாயிருக்கு. இது குப்பைங்கிறது அவள் அப்பா அம்மாவுக்கு தெரியும், ஆனால் அந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அது பெரிய ஒரு ஒரு ஆனந்தம். இந்த சாக்லேட் கவரை சேர்த்து வைக்கிறது ஒரு பெரிய ஆனந்தம், சாக்லேட் சாப்பிட்றது ஒரு பெரிய ஆனந்தம். ஆனால் வயசான அப்புறம் சாக்லேட் சாக்லேட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவார், அப்போ அது ஆனந்தம் இல்லை. அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டா, சின்ன வயசுல எது ஆனந்தம் நினைக்கிறோமோ அது நல்லா விளையாடுற வயசுல அந்த ஆனந்தம் இல்லை, மாறி போயிடும். அப்புறம் பாலகனா இருக்கிற வயசுல எது ஆனந்தம் நினைக்கிறோமோ அது யௌவனத்துல ஆனந்தம் இல்லைன்னு ஆயிடும். யௌவனத்துல எது ஆனந்தம் நினைக்கிறோமோ அது வயசானப்புறம் அது ஆனந்தம் இல்லைன்னு ஆயிடும். அப்ப இதெல்லாம் என்னன்னு கேட்டா, இந்த சாக்லேட் கவர் சேர்த்து வைக்கிறதுங்கிறது நமக்கு எத்தனை அல்பம், ஆனா குழந்தைகளுக்கு பெரிய விஷயம். அந்த மாதிரி நாம இப்ப எது சுகம் நினைச்சுட்டு இருக்கோமோ அது உண்மையில அல்பம், அது உண்மையே கிடையாது. அது உண்மையான ஆனந்தங்கிறது கிடையாது, இது ஏதோ அல்பமான விஷயம் அப்படிங்கிற. அந்த மாதிரி அஸ்திரம், இது ஸ்திரம் இல்லாதது, அது நமக்கே தெரியும். அப்புறம் அசுகரம், ரொம்ப கஷ்டமா இருக்கு, சம்பாதிக்கிறது கஷ்டமா இருக்கு, பைசானா சம்பாதிக்கிறது கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் அசுகாவசானம், இது என்னைக்குமே சுகத்தையே கொடுக்கறதா அப்படின்னா அதுவும் கிடையாது, துக்கத்தை தான் கொடுக்கறது. முதல்ல சுகத்தை கொடுக்குற மாதிரி இருக்கு, அப்புறம் கடைசியில் பார்த்தா துக்கத்தை நிறைய கொடுத்துருக்கு. அப்புறம் அனுச்சிதம், நமக்கு ஏற்றதில்லை, ஏற்றது இல்லைங்கிறதா முதல்ல சொன்னேன். ஒரு பாதாள சாக்கடைக்குள்ளே விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்க, ஒருத்தன் அவனை எடுக்கிறதுக்கு மூணு நாள் ஆச்சு, ஆனால் அந்த மூணு நாள் அங்கேயே இருந்தவனுக்கு அதுவே பழகி போயிடும். அவன் என்ன பண்ணுவான் கேட்டால், ஒரே பசிக்கிறது, எனக்கு ஏதாவது இட்லி இருந்தால் கொடுங்கும் கேட்டான். ஏன்னா அந்த சாக்கடைக்குள்ளே உட்காந்தா இட்லி சாப்பிட்ற அப்படின்னா வேற என்ன பண்ணுறது, இங்கே இருந்தால் நாங்கள் பசி இருந்தால் அதான் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு. அதே மாதிரி நமக்கு இது பழகி போயிடுது, இந்த சரீரத்தோடு கூடவே இருந்து இப்படியே பழகி போட முடியாதுன்னா அப்படியே இருக்கும். ஆனால் உண்மையிலே இது நமக்கு ஏற்றதில்லை. இந்த மாதிரியாக பல விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் எடுத்து சொல்லி எம்பெருமானுக்காக நாம் ஆகணுமே தவிர
நாம் வந்து வேற சம்சாரத்துக்காக நாம் ஆகக்கூடாது. சம்சார விஷயங்களுக்காக நாம் இல்லை, நம்ம பிறவிங்கிறது அதுக்காக இல்லை, பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதற்காக அப்படிங்கிறது தான். நாராயணாய, நாராயணனுக்கு, நாராயணனின் பொருட்டு அப்படின்னு இந்த பதம் சொல்றதான். அதனுடைய அர்த்தத்தை இப்போ நாம் வந்து பார்க்க போறோம். இந்த ஆறாவது பாட்டில் அருளாலே விலங்கிரண்டு வழிப்பார் வந்தார், அஞ்சிறையை கழித்தருளும் அன்பர் வந்தார், மருள்வாரா வகை நம்மை காப்பார் வந்தார், வானேர வழி நடத்தி வைப்பார் வந்தார், தெருளாரும் தெளிவிசும்பு தருவார் வந்தார், தின் கழற்கேழ் வாழ நமக்கருள்வார் வந்தார், பெருவானில் அடிமை நம்மை கொள்வார் வந்தார், பிரியாமல் காத்தளிப்பார் வந்தார் தாமே. அத்தகைய அருளாள பெருமாளானவர் காஞ்சியிலே பிரம்மாவுடைய அஸ்வமேதவேலியில் வேள்வியிலே ஆவிர்வாவம் செய்த போது திருச்சின்னம் ஊதினார்கள். அப்போது இப்படிப்பட்ட பகவான் வந்தார் என்று சொல்வதாக பாசுரம். முதலிலே அருளாலே விலங்கிரண்டும் அழிப்பார் வந்தார், தம்முடைய கிருபையினாலே நம்முடைய இரண்டு விலங்குகளையும் அழிப்பவர். புண்ணியம் பாபம் என்பதாக இரண்டு விலங்கு, கையிலே விலங்கு மாட்டி சிறையிலே வைக்கிறா போல இந்த புண்ணிய பாபம் அப்படிங்கிற விலங்குகளை மாட்டி நம்மை வந்து இந்த சம்சாரம் அப்படிங்கிற சிறையில வைத்திருக்கார். விலங்கால் பூட்டியாச்சுன்னா வெளியில வர முடியாது, அதே போல இந்த புண்ணிய பாப கர்மங்கள்னாலே நம்ம விலங்கிட்டபடினாலே நம்மளால இதை விட்டு வெளியில வர முடியாது, அந்த சம்சார சிறையிலேயே இருக்க வேண்டியதுதான். இந்த விலங்கை கடித்தால்தான் வெளியில வர முடியும், இல்லாட்டா சம்சார சிறையை விட்டு வெளியில் வர முடியாது. அதனால அதை விலங்குன்னு சொல்றோம். யாருமே புண்ணியத்தையோ பாபத்தையோ மீறி நடக்க முடியுமோ? நம்மளால இந்த பாபத்தை தான் அனுபவிக்க முடியும். அப்போ இந்த விலங்கை கழிப்பவர் யார் அப்படின்னா பெருமாள். பெருமாள் வந்து தன்னுடைய பரம அனுகிரகத்தினாலே புண்ணிய பாப விலங்கை கழிக்கிறாரா, அதாவது புண்ணியத்துக்கும் பாபத்துக்கும் பலனை தரக்கூடிய ஒரு பொறுப்பு பெருமாள் கையில தான் இருக்கு. யார் யார் என்னென்ன புண்ணியம் பண்ணா அதுக்கேற்ற பலன், பாப்பம் என்ன பண்ணா அதுக்கேற்ற பலன், எல்லாத்தையும் பெருமாள் தான் கொடுத்துட்டு இருக்க. வேதாந்த சாஸ்திரத்துல சொல்றா புண்ணிய பாபம் பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா புண்ணிய பாபத்துக்கு பலன் கொடுக்கலாம் தெரியாது. இந்த புண்ணிய வாக்கு வச்சுன்னு பலன் கொடுக்கலாம் எம்பெருவான் தான் அப்படின்னு சொல்றோம். அந்த ரீதியில அந்த பகவான் மனசு வச்சு இந்த புண்ணிய பாபங்களை எல்லாம் கழிக்கணும் அப்படின்னு சங்கல்பிச்சான்னா கழிக்க முடியும், அவன் கையில தான் மொத்தமும் இருக்கு. அப்ப பெருமாள் என்ன பண்றார் அப்படின்னா, அனாதி காலமா சேர்த்து வச்சிருக்க புண்ணிய பாபங்கள் இருக்கும் இல்லையோ, இதெல்லாம் கழிச்சுடுறாராம். சரி இதெல்லாம் போகட்டும், ஒண்ணு வேண்டாம், எல்லாத்தையும் கழிச்சுட்டு நீங்க எனக்கு கைங்கரியம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த புண்ணிய பாபங்கள்லாம் அந்த கைங்கரியத்துக்கு தடையா இருக்கு. புண்ணிய பாபங்கள்லாம் சம்சாரத்துல நம்ம இருக்க வச்சிருக்கு, விலங்கு மாற்றி வச்சிருக்கு, இந்த ரெண்டையும் எடுத்துடுறார் பெருமாள். ஆனா எடுக்கிறார் அப்படின்னா கஷ்டப்படுறோமேங்கிறதுக்காக நம்ம கேட்டா எடுத்துடுற, இத்தனை நாள் பண்ண புண்ணிய பாபத்தை ஒரு க்ஷண காலத்துல பெருமாள் எடுத்துடுறார். அது எதனாலேன்னு கேட்டா அருளாலே ஒரு அனுகிரகம் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறபடினால, இல்லாட்டா ஏதோ கொஞ்சமாவது அனுபவிக்கட்டும் அப்படின்னு தோணும். பொதுவா சட்டம் அப்படின்னு ஒண்ணு இருந்து வச்சுக்கோங்களேன், சட்டத்துல என்ன அப்படின்னு கேட்டோம்னா நீ என்ன தப்பு பண்ணியும் அதுக்கேற்ற தண்டனை, அவ்வளவுதான் சட்டம் பார்க்கும், வேற எதுவும் பார்க்காது. இப்ப அதே மாதிரி பெருமாளுடைய சட்டமும் அப்படிதான், ஆனா கருணைன்னு ஒண்ணு வச்சுருக்கா பெருமாள். அது என்ன ஆகும் கேட்டான்னா, தன்னுடைய கருணையினாலே அவர் நம்மளுடைய புண்ணியபாபங்களை எல்லாம் தான் ஒழிக்கக்கூடியவராக இருக்கார். அருளாலே விலங்கிரண்டும் குடிச்சார்னா அப்புறம் பெருமாளுக்கே நாயுடு அழிப்பாரு வந்தா. இதுல சில பேருக்கு சந்தேகம் வரலாம், பாப்பம் வேணா விலங்குன்னு சொல்லலாம், புண்ணியத்தை எப்படி விலங்குன்னு சொல்லலாம் அப்படின்னு. ஆனா உண்மையில புண்ணியமும் நம்மள இந்த சம்சாரத்திலேயே இருக்க பண்ணும். புண்ணியம் பண்ணவும் கொஞ்சம் சௌக்கியத்தை அனுபவிச்சுட்டு இருப்பான், பாபத்தினை பலனாக கொஞ்சம் துக்கத்தை அனுபவிச்சிருப்பான், அவ்வளவுதான். ஆனா என்ன சௌக்கியமானாலும் அதுலேயும் துக்கம் கலந்துதான் இருக்கும். அதுக்கு முன் சொன்ன தோஷங்கள் எல்லாம் உண்டு, அல்பம் அஸ்திரம் அசுகரம் அசுகாவசானம் துக்காமிதம் அனுசிதம் அபிமான மூலம் அப்படின்னு இந்த தோஷம் உண்டு, ஏழு தோஷம் இருக்கு. அது புண்ணியத்துக்கும் உண்டு, சுகமா இருக்கும் போதும் அது உண்டு. ஏன்னா நம்மளுடைய சுகங்கிறது அல்பம், இது அஸ்திரம், இந்த தோஷங்கள்லாம் உண்டு.
அதனால என்னன்னு கேட்டா, இந்த புண்ணியத்தையும் கழிக்கணும் பாபத்தையும் கழிக்கணும். இது ஒரிஜினல் சுகம் இல்லையே. ஒரிஜினல் சுகம்ங்கிறது பகவத் அனுபவ சுகம் தான். இது ஏறிட்டின்ற சுகம். மனுஷனா இருந்தா ஒரு சுகம், இதே மிருகமா இருந்தா வேற சுகம். இவனே தான் இந்த மனுஷ சரீரத்தில் இருக்கும்போது ஒரு சுகம், மிருக சரீரத்தில் இருக்கும்போது பன்னி சரீரத்தில் இருந்தானே வேற சுகம் இவனுக்கு. அப்போ மிருக மனுஷ சரீரத்தில் இருக்கச்ச இந்த பன்னிங்கிறது அருவறுப்பா இருக்கும். ஆனா பன்னி சரீரத்தில் இருக்கச்ச மனுஷன் தான் அருவறுப்பா இருக்கும் பன்னிக்கு. அதனால அந்த புண்ணியங்கிறதும் ஒரு விலங்கு, பாபம்ங்கிறதும் ஒரு விலங்கு. இந்த ரெண்டு விலங்கும் வச்சு பூட்டியிருக்கா. அந்த விலங்கு இரண்டையும் அழிப்பார் பெருமானாளவன் தன்னுடைய பரம கருணையினாலே. நம்ம ரொம்ப நாளா பண்ணியிருந்தா கூட அந்த விலங்கை எல்லாம் பெருமாள் கழிச்சு தன் திருவடி கீழ் கூட்டுப்பார். அருளாலே விலங்கு இரண்டும் அழிப்பார் வந்தார் அஞ்சிறையை கழித்தருளும் அன்பர் வந்தார். அந்த புண்ணிய பாப விலங்கினாலே இந்த சிறையில பூட்டி வச்சிருக்கா சம்சாரங்கிற சிறையில. அந்த சிறையை கழித்தருளும் அன்பர், அந்த சிறையை கழித்து நம்முடைய வெளியிலே மீட்டுக் கொண்டு போகக்கூடியவர் அப்படிப்பட்ட அன்பர். அன்பர்னா அன்புள்ளவர். நம்ம கிட்ட பரம சிநேகம் இருக்கிறபடினாலே, சௌஹார்த்தம் இருக்கிறபடினாலே, நன்னா இருக்கணும் நாம்பெல்லாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கிறபடினாலே சம்சாரத்திலே நம்மை கூட்டுன்னு போக எப்பவுமே தயாராக இருக்கக்கூடியவர் அவர் வந்தார். இப்பவுமே யாரும் சம்சாரத்துல கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் பெருமாளுடைய எண்ணம். மோட்சத்துக்கு வரணும் தான் எண்ணம். அது பலிக்க மாட்டேங்கிறது பல ஜீவர்கள் விஷயத்துல. ஆனா சுவாபாவிகம் தவ சுகிருத்வம் இதம் கிருணந்தி அப்படிங்கிற ஆள வந்தார். பகவானுடைய இந்த சுகிருத்வம்னு ஒரு குணம் இருக்கு, நல்ல ஹிருதயம், நல்ல ஹிருதயம் பெருமானுக்கு. என்ன கேட்டா எல்லாரும் நல்லா இருக்கும், யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னா ஒரு ஹிருதயம் இருக்கு. அதனால்தான் நாம போய் மோட்சம் கொடுன்னு கேட்டா உடனே கொடுத்துடுறோம். இல்லாட்டா கொஞ்சம் கஷ்டப்படட்டுமே அப்படின்னு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு தோணும். இன்னொரு பத்து ஜென்மம் விடுங்க அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு தோணும். ஆனா பெருமானுக்கு அப்படி தோணலையா, சரி அப்படின்றாங்க உடனே சரி அப்படின்னு, சரின்னு சொல்லி மோட்சத்தை கொடுக்க தயாரா இருக்காங்க. அதனால சிறையை கழித்தருளும் அன்பர், நம்ம கிட்ட ஒரு ஆசையோடு கூட நம்ம சிறையெல்லாம் போக்கடிக்க கூடியவர் அப்படின்னு. அஞ்சிறையை அழகான சிறையை, இந்த சிறையினும் ஒரு பக்கம் பார்த்தா அழகா இருக்கு. எப்படி அழகா இருக்குன்னா என்ன அழகா வச்சு பூட்டி இருக்க, நம்மள நம்மளே மீண்டு வர முடியாதபடி. அதாவது வெளியில இருந்து பார்த்தா இது அழகா இருக்கும். ஒரு சிறைச்சாலை இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த சிறைச்சாலையில் உள்ள இருப்பால எப்படி இருக்கா பார்க்கறதுக்கு ராஜா வர, இல்லாட்டா ஜெயில் அதிகாரி ஜெயில் சூப்பரிண்டன்ட் வர்றான்னு வச்சுக்கோங்க. அவருக்கு பார்த்தா அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆகா இது இதெல்லாம் சரியா இருக்கா, ரொம்ப நல்லா இருக்கு, வெளியில போக முடியாதபடி நல்லா பூட்டி இருக்கா, என்னென்ன சௌகரியங்கள் இருக்கு, என்னென்ன சௌகரியங்கள் இல்லாம இருக்கு, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அவர். ஆனா சிறைக்குள்ள இருக்கவனுக்கு தான் அது பந்தகம், வெளியில இருக்கவனுக்கு அது பந்தகம் இல்லை. வெளியில் இருக்கவனுக்கு அது வேடிக்கை, அது இன்னும் என்னென்ன பண்ணணும், எப்படி இப்படி பண்ணணும், என்னென்ன கூட்ட, அதாவது நிர்பந்தங்கள்லாம் என்ன கூட்டணும், சௌகரியங்கள்லாம் என்ன பண்ணணும், அதெல்லாம் அவர் முடிவு பண்ணுவார். அது மாதிரி எம்பெருமான் என்ன பண்றான்னு கேட்டான்னா, இந்த சிறையை அழகா நடத்துற, இந்த சம்சாரத்தையே நடத்துற அவர். இதை வந்து நாம சிறைக்குள்ள இருக்கிற அப்படின்னால இது கஷ்டமா இருக்கு. இதே இந்த சிறையில இருந்து வெளியில வந்து இந்த சிறையை பார்த்தோம் வச்சுக்கோங்க, இந்த சம்சாரத்தையே பார்த்தோம் வச்சுக்கோங்க, ஆனந்தமா இருக்கும். என்ன அழகா சிறையெல்லாம் வச்சிருக்காரு, எப்படி ஜனங்களை எல்லாம் தப்பு பண்ணவாள் உள்ள மாட்டி வச்சிருக்க அப்படிங்கிறது ஒரு விசித்திரமான ஒரு ஆனந்தமா இருக்கும். அதனாலதான் அஞ்சிறை அப்படிங்கிற அழகான சிறை. இது இதுவும் வேதம் சொல்றது. அதாவது சீவைகுண்ட லோகத்துக்கு போனவன் திருப்பி சம்சாரத்துக்கு வரமாட்டான், அது நமக்கு தெரியும். ஆனா ஒரு இடத்துல வேதம் சொல்றது, காமாண்ணி காமரூப்பியர் சஞ்சரன் இவன் லோகங்கள்லாம் சஞ்சரிச்சுட்டு இருப்பான். எந்த லோகம், ஸ்ரீவேண்ட லோகம் மாத்திரம் இல்ல, இந்த கீழ் சம்சார லோகத்திலையும் சஞ்சரிப்பான் அப்படின்னு. சம்சாரத்தை விட்டுட்டு போயிடானே மோட்சத்துக்கு போயிருக்கான், சம்சாரம் வேண்டான்னு மறுபடியும் சம்சாரத்தை சஞ்சரிப்பான்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, சுவாமி எம்பெருமானார் சொல்ற, முன்ன சஞ்சரிக்கிறதுக்கும் இப்ப சஞ்சரிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. முன்ன இந்த சம்சாரங்கிறது சிறை அப்படின்னு வச்சுக்கோங்க. முன்னாடி இவன் சிறையில போனது எப்படின்னு கேட்டா, தப்பு செய்துட்டு சிறையில போனாரு. இப்ப இவன் சிறையில போறது எப்படி, இந்த சம்சாரங்கிற சிறையில போறது எப்படின்னு கேட்டா, இந்த எம்பெருமானுடைய விபூதி அப்படின்னு நினைச்சுட்டு பெருமான் சிறையை நடத்துறாரோ இல்லையோ அவரோட கூட போற ஜெயில் சூப்பரண்ட் போறான்னு வச்சுக்கோங்க. இந்த சிறையை சரி பண்றதுக்கு ஜெயில் சூப்பரண்டோட கூட அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் போற அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பெருமான் இந்த சிறையை நல்லா நடத்தச்ச அதை வேடிக்கை பார்க்கறோன்னா போறாங்க. இப்ப இவன் சிறைக்குள்ள போய் பார்த்தா கூட இவன் தப்பு பண்ணிட்டு வராதபடினால கர்மம் இல்லாதபடினால இது பந்தகம் இல்லை, இது ஒரு வேடிக்கை.
இது ஒரு அழகு, எம்பிடுவான் எப்படி அழகா நடத்துறான் அப்படின்னு. அதான் அஞ்சிறை அப்படிங்கிற அழகான அந்த சிறையை, இப்ப பின்னாடி அழகா தோன்றக்கூடிய அந்த சிறையை, அஞ்சிறையை கழித்தருளும் அன்பர் வந்தார் அப்படின்னு பெருமாள் சொல்ற. மருள்வாரா வகை நம்மை காப்பார் வந்தார். மூணாவது, அஜ்ஞானம் வராத மாதிரி நம்மை காத்தருளுபவர் வந்தார் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த சம்சாரத்தை விட்டு போகணும், இந்த புண்ணிய பாப விலங்குகளை கடித்து போகணும், நேர சீவை கொண்ட லோகம் போகணும், இதெல்லாம் ஞானம். இந்த ஞானத்துக்கு எதிராக இருக்கக்கூடியது அஞ்ஞானம். எல்லாம் இதுவே போருமே, இங்கே என்ன குறை இருக்கு எனக்கு, இப்படியே நான் இருந்துருக்கேன் அப்படின்னு தேன்பட்ட விடம்பட்ட தேனே போல அப்படிங்கிற சுவாமி, விஷம்பட்ட தேன் போல, தேன் மதுரமாக தான் இருக்கும் ஆனால் விஷம் பட்டுருக்குன்னா எப்படி இருக்கும், அது தெரியாமல் தேன் மதுரமாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானா என்ன அர்த்தம். அந்த மாதிரி நமக்கும் ஒரு அஜ்ஞானம் ஒன்று வரலாம் சில சமயம், இந்த அஜ்ஞானம் வராத மாதிரி நம்மை காப்பார். எம்பெருமானுடைய தத்துவத்தை புரிஞ்சென்று, மோட்ச தத்துவத்தை புரிஞ்சென்று, சம்சாரத்தை விடுவோங்கிற எண்ணத்தில் இருக்கிறோம். எத்தனை பேர் இருக்கா லோகத்தில்? 1% பேர் இருக்காளா சொல்ல முடியாது. ஆனால் பெருமாள் நம்ம அந்த மாதிரி நடத்தியிருக்க, சம்சாரம் வேண்டாம் மோட்சம் வேணும் அப்படின்னு நம்ம கேட்கும்படி நமக்கு ஒரு இது கொடுத்துருக்க, நமக்கு அந்த அஜ்ஞானத்தை தவிர்த்திருக்க. எம்பெருமான் திருவெளியில தான் கைங்கறி மரணம், மற்றதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஞானத்தை கொடுக்கும்படி, மற்ற பேருக்கு அஜ்ஞானம் நமக்கு வராத மாதிரி பெருமாள் காப்பாற்றிருக்க. அதான் மருள்வாரா வகை நம்மை காத்தாரு வந்தாரும். இது பெரிய விஷயம். என்ன கேட்டா எத்தனையோ ஜென்மம் எடுத்திருக்கோம், இத்தனை ஜென்மத்துல புரியாத ஒரு விஷயம் இந்த ஜென்மத்தை புரிஞ்சிருக்கும். ஒரு மனுஷன் இது வரைக்கும் 10,000 ஜென்மம் எடுத்திருக்கான்னு வச்சுக்கோம், 10,000 ஜென்மத்துல எடுத்து புரியாத விஷயம் இப்ப 10,001வது ஜென்மத்துல புரியும். அப்போ அதுதான் அதுதான் பெருமாள் நமக்கு பண்ற அனுகிரகம். இப்ப புரிஞ்சிருக்கோம் இல்லையா, தனால புரியாம இருந்ததோ இல்லையா, அந்த அஜ்ஞானம், அந்த அஜ்ஞானம் இல்லாதபடி இப்ப பெருமாள் பண்ற. மருள் வாரா வகை நம்மை காத்தார் வந்தார். அதுக்கப்புறம் வானேர வழி நடத்தி வைப்பார் வந்தார். தீபையின் லோகம் போகும்படியாக நம்மளை வழி நடத்தி வைத்தார், அச்சிராதிகதியிலே அழைத்துச் சென்றவர் வந்தார் அப்படின்னு அர்த்தம். நாராயணாயா, நாராயணன் தானே கைங்கரிய மரணம், இந்த நாராயண கைங்கரிய மன்றத்துக்கு பரமபதத்துக்கு நமக்கு போக அனுப்பி நம்மளை அழைச்சிட்டு போற பெருமாள், எப்படியானா வரட்டும் அப்படின்னு நினைக்கல. தேவ மார்க்கம் பிதிருமார்க்கம் ரெண்டு மார்க்கம் இருக்கு, அதுல பித்ருமார்க்கத்துல போறவன் சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு போறான், அங்க போறவாள் எப்படி போனோம் அப்படிங்கிறத பெருமாள் ஏற்பாடு பண்ணிருக்க. ஆனா ஆள் அனுப்புறது கிடையாது, ஆனா பரமபதத்துக்கு போறவனுக்கு மாத்திரம் பல தேவர்களை எல்லாம் நியமனம் பண்ணி நீங்கெல்லாம் அவனை கூட்டிட்டு வாங்கோ அப்படின்னு அர்ச்சிராதி தேவர்களை நியமனம் பண்ணிருக்க, அதனால அர்ச்சிராதி கதின் பேர் இருக்கு. நீங்கள் இந்த பரமபதத்துக்கு வரவனை ஐச்சன் வரணும் அப்படின்னு சொல்லிருக்க, அவளுக்கு ஆதிவாகிக்கர்கள் அப்படின்னு பேர், அழைத்து கொண்டு போபவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படி நம்மள அழிச்சுட்டு போற வானேர வழி நடத்தி வைப்பார் நல்ல வழியிலே, அச்சாதிங்கிறது ரொம்ப உயர்ந்ததான ஒரு மார்க்கம். ஓச்சே இடையிடை போகங்களை எழுதி எழிற்பரம் ஏறுவரே அப்படிங்கிற சுவாமி தூசி, நல்ல நல்ல போகங்கள் நல்ல நல்ல உபச்சாரங்கள் எல்லாம் நடக்கும். இதுக்கு நேர் எது நரகம், நரகத்துக்கு போற வழியே ரொம்ப மோசமா இருக்கும், நரகம் போனா துக்கங்கள் இருக்கட்டும், நரகத்துக்கு போறதே பெரிய துக்கம். என்னன்னு கேட்டா ஒரே தாகமா இருக்கும், நிஷ்பா அணிய நிற அலம்பே தீர்த்தமே இருக்காது, ஒரே வெயிலா இருக்கும், அதுல போய் நடந்து போகணும், ஒரே நிழலும் எதுவும் இருக்காது, வாடி வதங்கி வெயில தீர்த்தம் கூட இல்லாமல், காத்து கூட இல்லாமல் இப்படியே போக வேண்டியிருக்கும். ஆனா அப்படி இல்லை, இங்க அச்சிராதிகதிங்கிறது அச்சிராதிகதியில போறதே ஒரு ஆனந்தம், அப்படி ஒரு ஆனந்தம் இருக்குமா. அதுக்கு பெருமாள் நமக்கு ஏற்பாடு பண்ணி அர்ச்சராதி தேவர்களையும், அர்ச்சினா அக்னி தேவனுக்கு அர்ச்சியும், இந்த அக்னி தேவன் முதலான தேவர்களையும் ஏற்பாடு பண்ணி நம்ம அழைச்சின்னு வர சொல்லியிருக்க பெருமாள். அதனால சீவை குண்ட லோகத்துக்கு கூட்டுக்கிறார். அந்த சீவை குண்ட லோகம் நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்றாமா, சொல்லக்கூடாது. அதுக்காக இந்த அஜ்ஞானத்தை எல்லாம் போக்கடிச்சு, அது மாத்திரம் இல்ல, அந்திம காலத்துல ஒரு அஜ்ஞானம் ஒண்ணு இருக்கும், பெருமாளை நினைக்காம இருப்பான், அந்த அஜ்ஞானத்தையும் போக்கி அந்திம காலத்துல ஞானத்தையும் கொடுத்து சீவிங்கிற லோகத்துக்கு நம்மை கூட்டிக் கொள்பவர். எம்பெருமான் ரொம்ப பிரீத்தியா இருக்கிறபடினால
பிரீத்தியோடு கூப்பிட்டுக்கிறான். நமக்கு பிடித்ததா ஒருத்தர் வந்தால் மிச்சுக்கோங்க, பிடிச்சவா யாராவது வந்தால் என்ன பண்ணுவோம் நம்ம அப்படின்னு கேட்டால் ரயில்வே ஸ்டேஷன் போய் கூட்டு வந்துடுவோம். பிடிச்ச அதிதி வந்தாருன்னா, பிடிக்காத அதிதி வந்தாருன்னா என்ன பண்ணுவோம்னு கேட்டான்னா, அட்ரஸ் மாத்திரம் கொடுத்து வந்துடும், அவர் வரட்டும், அவரே விஜயாச்சின் வரட்டும் அப்படின்னு விட்டுருவோம். அதாவது பெருமாள் என்ன பண்ணுறாருன்னா, மற்ற பேர்லாம் கவனிக்கிறது கிடையாது, ஆனால் இந்த மோட்சத்துக்கு வர வந்திருக்காங்க இல்லையோ, அப்போ என்ன பண்ண, பெருமாள் ஆள் அனுப்பி கூட்டுன்னு வர வைக்கிற அச்சிராதி தேவர்களை அனுப்பி, ஆக வானேர வழி நடத்தி வைப்பார். அது மட்டும் இல்லை, அந்த காலத்தில் அஜ்ஞானம் இருந்தால் அந்த அஜ்ஞானத்தை தொலைத்து தன் ஞானத்தை கொடுத்து அந்திமஸ்மதியை கொடுத்து கூட்டுக்கிறார் பெருமாள். கேவலம் மதி எய்வ தயா அதி பிரபுத்தா அப்படின்னு வரும் கத்தியத்தில், என் தயினாலே உனக்கு நல்ல ஞானம் வரும், வந்து நீ பகவத் ஸ்மரணம் வரும், அதனாலே மோட்சத்துக்கு வந்து சேரலாம் என்பதாக பெருமாள் ஏற்பாடு வந்திருக்காராம். மருள்வாரா வகை நம்மை காப்பார் வந்தான், வானேர வழி நடத்தி வைப்பார் வந்தான். அதுதான் வராக சர்ம ஸ்லோகத்தை சொல்லும்போது, அகம் ஸ்மராமி மத் பக்தம் தயாமி பரமாங்கதி அப்படிங்கிற, அதாவது ஜீவனுக்கு ஞானம்ங்கிறது இல்லாத ஒரு காலம் வரப்போகுது அந்திம காலத்துல. ஞானமே இல்லாமல் இந்திரியங்களாலாம் பார்க்க முடியாது அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலம் உங்களை ஒரு முந்தி. அந்த சமயத்துல என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டா, காஷ்ட பாஷான சன்னிபம், கட்ட மாதிரி இருப்பானோ, ஆ கல் மாதிரி இருப்பானோ, ஞானம் இருக்கா இல்லையானே தெரியாது, கை கல்லாம் அசக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல அகம் ஸ்மராமி, நான் வந்து என்ன ஞானத்தை கொடுக்கணுமோ அந்த ஞானத்தை கொடுக்குறேன் அவங்களுக்கு கொடுத்து, எல்லா ஞானமும் ஒன்றும் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம், கடைசி காலத்துல ஒரு ஞானம் ஒன்று வேண்டும், அந்த ஞானத்தை கொடுத்துக்கிறேன், கொடுத்து நயாமி நானே அழிச்சுட்டு போறேன், பரமாங்கதி நல்ல கதிக்கு அழிச்சுட்டு போறேன்னு வராக பெருமாள் சொல்லிருக்க. அதனால அகம் ஸ்மராமி அப்படின்னு பெருமாள் சொன்ன அப்படின்னால, அதான் நாமும் பகவானை மறந்துட்டா கூட பெருமாள் நம்மளை மறக்காம இருக்கா, அந்த காலத்துல நமக்கு நினைவு இல்லாட்டா கூட பெருமாள் நினைவு வச்சுக்கிறா, ஐயோ அந்திம காலம் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த சமயத்துல அஜ்ஞானத்தை எல்லாம் போக்கடிக்கிறார். மருள்வாரா வகை நம்மை காத்தாரு வந்தார், ஞானத்தை கொடுத்து நம்மளை கூட்டுக்கிறார். வானேர வழி நடத்தி வைப்பார் வந்தார், தெருளாரும் தெளிவிசும்பு தருவார் வந்தார். நேர அச்சராதிகள் கூட்டு போய் சீவைகுந்த லோகத்துல நம்மளை வைக்கிறார். ஞானம் நிறைந்து பிரகாசிக்கக்கூடிய தெளி விசும்பு, விசும்புனா ஆகாசம், அதான் சீதை கொண்ட லோகம். சீதை லோகத்தை ஆகாசம்னு சொல்லுவான், பரமேவியோமன்னு அப்படிலாம் வருது, பரம பதம் பரமாகாசம் அப்படின்லாம் பெயர். பெருமாள் என்ன பண்றாருன்னா, இந்த சம்சாரத்தேன்னு கூட்டு போனாங்கிறது மாத்திரம் இல்லாமல் தன்னுடைய லோகத்துக்கு நம்மளை அழிச்சுன்னு போறேன். சாலோக்கியம் சமான லோகம், பெருமாளுக்கு என்ன லோகமோ அந்த லோகத்தில் நம்மளை வச்சிருக்கேன். மோட்சத்து வரவாளுக்குலாம் ஒரு லோகம், ஆனா பெருமாளுக்கு தனியா ஒரு லோகம் அப்படி வைக்கலாம் இல்லையோ, அப்படி வைக்கல, சில பேர் அப்படி வச்சுப்பா. சில பேர் என்ன பண்ணுவா கேட்டா, சதியாராதனை இல்லை எனக்கு மாத்திரம் தனியா உட்காந்து வச்சு போட்டுருங்கோ அப்படின்வா, அவளோட கூட வேண்டாம் நான் தனியா இருக்கேன். அதாவது பெருமாள் என்ன பண்றார், தனியா ஒரு லோகத்துல இருந்துட்டு சொர்க்கம் போறவாளுக்கு சொர்க்கம்னு ஒரு லோகம், நரகம் போறவாளுக்கு நரகம்னு ஒரு லோகம், அது மாதிரி கைலாசம் போறவாளுக்கு கைலாசம்னு ஒரு லோகம் இருக்க மாதிரி, சீவை குண்ட லோகத்துக்கு போறவாளுக்கு சீவை குண்டன் ஒரு லோகம், அந்த லோகத்தை கொடுத்துட்டு பெருமாள் தான் ஒரு தண்ணி லோகத்துல இருக்கலாம் இல்லையோ, அப்படி இல்லை இவாள தன் லோகத்துக்கே கொடுக்குறேன், நான் இருக்கிற இடத்துக்கே நீங்க வாங்குவோம் அப்படின்னு, அதுக்குதான் சாலோக்கியம் அப்படின்ட்டு. சாமீபியம் அப்படின்னா தன் சமீபத்திலேயே கூட்டுக்கிறேன், பெரிய லோகம் சீவை குண்ட லோகம்ங்கிறது பெரிய லோகம், அது எங்கேயோ மூலையில வந்திருக்கான் பெருமாள், எங்கேயோ மூலையில இருக்கார் அப்படின்னு கிடையாது, நம்ம பூமி எல்லாம் காட்டிலும் எவ்வளோ எவ்வளவோ பெருசு, ஆனா தன் சமீபத்துல பெருமாள் கூட்டுக்கிறான், அதுக்கு சாமீபியம் அப்படின்ற, எங்கேயோ இருக்க வேண்டாம் இங்க கிட்டவா அப்படிங்கிறார். அதனால அர்ச்சனாதி கதையில அழிச்சுன்னு போறாங்கிறது மாத்திரம் இல்ல, அங்க போய் தன்னுடைய லோகத்தையே கொடுக்கறான். அந்த லோகம் எப்படின்னா தெளி விசும்பு, அந்த சுத்த சத்துவயமா பிரகாசிக்கக்கூடிய ஆகாசம், அது அது ஞானமயமானது அப்படின்னு ஆகமங்கள்லாம் சொல்றது, பிரகாசிக்கக்கூடியது அப்படின்னு சொல்ற, அப்படிப்பட்ட ஒரு பகல் கண்டேன் நாராயணனை கண்டேன் அப்படிங்கிறார் ஆழ்வார். அதனால அப்படி பிரகாசமே இருக்கக்கூடியது, இங்க பூலோகம் மாதிரி இல்லை, இங்க சூரியனுடைய பிரகாசம் உண்டு, ராத்திரி இருட்டும் உண்டு, பிரகாசம் இருக்கும்போது அது சமயம் கூட இருக்கும் சில சமயம் குறவு இருக்கும், ஆனா சீவை கொண்ட லோகத்துல ஒரே மாதிரி இருக்கும்,
ஒரே மாதிரி பிரகாசம் தான், திட்டமான பிரகாசம். அதனால அது பகல், அது தெருளாரும் ஞானம் நிறைந்து பிரகாசிக்கக்கூடியது. தெளிவிசும்பு தருவார் வந்தார், அந்த சீவிகின்ற லோகத்தையே நமக்கு கொடுக்கக்கூடியவர் பெருமான், அவர் வந்தார். தின் கழற்கு வாழ நமக்கருள்வார் வந்தார், சீவிகின்ற லோகத்திலையும் போய் தன் கழற்கே தன்னுடைய திருவடி கீழ் நம்மள பிச்சைக்கிறவர் வந்தார். அங்க எங்கே எங்கேயோ இல்லாம சாமீபியம், சாலோக்கியம், சாமீபியம், சமமான லோகத்துல இருக்கிற அதே பெரிய விஷயம். அதுல தன் சமீபத்திலேயே இங்கே இரு அப்படின்னு சமீபத்திலே இருக்கு. தவாஸ்மை சமீபத்தேது அப்படிங்கிற சுவாமி, உனக்கு சமீபத்துல நான் இருந்துட்டேன்னா சாமீபிய மோட்சம் கிடைச்சிருக்கு. ஹஸ்தகிரி பெருமாள்கிட்ட சொல்ற, பெருமானே நான் உனக்கு சமீபத்துல பக்கத்திலேயே இருந்து உங்க சேவை பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோம். அப்புறம் செய்திகண்ட உலகம் எதுக்குங்கிறார், என்ன செய்திகண்ட உலகத்துல என்ன இருக்கு? சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், சாயுஜ்யம், அதுதான் இருக்கு. அது எனக்கு இங்கேயே கிடைக்குமே. ஏன்னா தொஞ்சேற்ற சீதசி தவாஸ்தி சமீபத்தேது பையஸ்தி பக்தி ரணகா கரிசைலநாதாம், உங்ககிட்ட பக்தி இருக்கா, அது போதும். சீனி குண்டம் கிடைச்சாச்சு, உன் சமீபத்திலேயே இருக்கானா, அது போதும். சீனி லோகம் கிடைச்சாச்சுன்னு, அதனால பெருமாள் வந்து தன் லோகத்தில் கொடுக்கிற மாத்தம் இல்லை, தன் சமீபத்துல நீ கேட்க, அதுதான் இங்க சொல்லி தனக்கு பக்கத்துல தன் லோகத்திலேயே கொடுக்கிறார். தன் பக்கத்துல தின் கழற்கு தன் திருவடி கீழ வாழ நமக்கருள் வார் வந்தார், தன் பக்கத்திலேயே தன் திருவடி கீழ விபீஷணன் இருந்த இடம், விபீஷன் போய் சரணாகதி பண்ணார். அப்போ சுக்ரீவாதிகள்லாம் இருந்தா பக்கத்துல, சுக்ரீவாதிகள்ட்ட என்னென்ன சொல்லணும் சொல்லி பெருமாள் வந்து விபீஷனை கூட்டு வந்துட்டார். சுக்ரீவன் சரின்னு சொல்லிட்டு கூட்டு வந்துட்டார், விபீஷனை கூட்டுன்னு வாழ்ல சென்னு கூட்டு வந்துட்டார், விபீஷனுக்கு அபயம் கொடுத்தார். விபீஷன் எங்க நிக்கிறாருன்னா பெருமாள் திருவடி கீழ் நிக்கிறாராம், கைங்கரியம் பண்றதுக்காக. சுக்ரீவாதிகளை காட்டிலும் கிட்ட போயிட்டாராம், சுக்ரீவன் எல்லாமே கிட்ட போறதுக்கு யோசிக்கிறார், ஆனா கிட்ட போய் திருவடி கீழே கை கூப்பிண்டு கைங்கரியம் பண்றதுக்கு தயாராக்கா, இது அவருடைய பெருமை. அதனால தென்கழற்கு தன்னுடைய திருவடி கீழே வாழ நமக்கருள் வார் வந்தார், நமக்கு வாழ்வு அப்படிங்கிறது பெருமாளுடைய திருவடி கீழ அப்படிங்கிறத நமக்கு காண்பிச்சு கொடுத்தார். அவர் அங்கே இங்கே கிடையாது அப்படிங்கிறத காமிச்சு கொடுத்தார். அந்த வாழ்வை நமக்கு கொடுத்தவர், திருவடி கீழே இருக்கக்கூடிய வாழ்வை நமக்கு கொடுத்தவர் அப்படின்னு அர்த்தம். தென் கழற்கு தென் அப்படின்னா திருடமான அப்படின்னு அர்த்தம். என்ன திருடமானது அப்படின்னு கேட்டானா, இந்த அல்பம் அஸ்திரம் முதலான தோஷங்கள்லாம் இல்லாது ஸ்திரமானது, எப்பவுமே இருக்கக்கூடியது, நம்மை விட்டு பிரியாதது. அப்படிப்பட்ட கழற்கு தன்னுடைய திருவடி கீழே நமக்கு ஒரு வாழ்வு கொடுத்தவர் எம்பெருவான் அப்படின்னார். பெருவானில் அடிமை நம்மை கொள்வாரு வந்தார், இது சாயுஜ்யம். மோட்சத்திலேயே நாலு விதம் இருக்கு, சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், சாயுஜ்யம். சாலோக்கியம்னா பெருமாளுடைய லோகத்துக்கே போறான், அதிலே சொன்ன வேற ஏதோ லோகத்துல நம்ம வைக்கல, தன் லோகத்துக்கே கூட்டுக்கிறான், அது சாலோக்கியம். தன் லோகத்திலையும் தன்கிட்ட கூட்டுக்கிறான், அது சாமீபியம். அதுலயும் தன்னை போல அவன் ஆக்கிறான், இதே ரூபத்தை கொடுத்துறான், அது சாரூபியம். தன்னுடைய போகத்தை எல்லாம் கொடுத்துறான், இது சாயுஜ்யம் அப்படின்னு இருக்கு. மோட்சத்தை அவ்வளோ கிட்ட கூட்டுக்கு தன்னை சமமாக ஆக்கி வச்சிடறான் பெருமாள். அதனால இப்ப அந்த 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 பலனை சொல்றதுக்காக நீங்க சொல்ற சாலோக்கியத்தை முதல்ல சொன்னார், அப்புறம் சாமீபியம் அப்படின்னு கிட்ட வரத பத்தி சொன்னார். பெருவானில் அடிமை நம்மை கொள்வார் வந்தார் சாயுஜ்யம். பெருவானில் பெருமை பெற்ற வான் பரமபதம், அதிலே நம்மை அடிமை கொள்வார், கைங்கரியம் செய்ய வச்சு அந்த கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். அந்த ஒரு உபகாரத்தையும் பண்ணிருக்கார். கைங்கரியம் பண்ணுவதுங்கிறது பரமானந்தம், அந்த பரமானந்தத்தை நமக்கு கொடுக்கிறாராம் பெருமாள். பெருமை பெற்ற வானில் சீவிகின்ற லோகத்தில் நம்மளுடைய துண்டுகளை எல்லாம், நம்மளுடைய கைங்கரியங்களை எல்லாம்
ஏற்றுக்கொண்டவர் வந்தார் அப்படின்னு அர்த்தம். பெருவானில் அடிமை தம்மை கொள்வார் வந்தார். அதனால தன் சமீபத்துல வச்சுட்டாங்க மாத்திரம் இல்லாம அது ஒரு சேவையை கொடுத்து கைங்கறி மண்ண வச்சு அந்த கைங்கரியத்தை ஏற்றுக்கொண்டவர் வந்தார். பிரியாமல் காத்தளிப்பார் வந்தார் தானே. அது மாத்திரம் இல்ல, கடைசியான முக்கியமான விஷயம், தன்னுடைய சமீபத்துல கூட்டு வச்சுட்டு அங்கிருந்து நம்மளை பிரிய மாட்டான் பெருமாள். நம்மளை கீழே மறுபடியும் சம்சாரத்துக்கு அனுப்புவாரான்னு கேட்டா ஒரு நாளும் அனுப்ப மாட்டார்னு ஆழ்வார்லாம் ஆச்சாரியர் எல்லாம் சொல்றா. வேதம் சொல்லு மோட்சத்துக்கு போனவன் திரும்பி வரமாட்டான் அப்படிங்கறது வேதம் ஸ்பஷ்டமா சொல்றது. சுவாமி பாஷ்யகாரர் சொன்னார் திரும்பி வரமாட்டான்னு மாத்திரம் இல்ல, திரும்பி அனுப்ப மாட்டார் அப்படின்னு சொன்னார். பெருமாள் திரும்பி அனுப்ப மாட்டார் நம்மள, தன்கிட்டேதான் வச்சிருந்தப்பார். ஒரு பிரீத்தி அப்படிங்கிறது இருக்கிற அப்படினால அதனால பிரியாமல் காத்தளிப்பார். தன்னை விட்டு பிரியாதபடி நமக்கு எப்பவுமே ரட்சணம் பண்ணி நம்ம அங்கேயே வச்சுருக்காது. நச்ச புனராவர்த்ததே நச்ச புனராவர்த்ததே, திரும்பி வரமாட்டான் திரும்பி வரமாட்டான் வேதம் அடிச்சு சொல்றது. ஆழ்வார் சொல்ற ஏற்றி வைத்து ஏணி வாங்கி அப்படிங்கிற மேல ஏற்றி வச்சு ஒரு ஏணியை பிடிச்சு மேல ஏறணும், நானும் மேல வரணுமே என்ன பண்றது அப்படின்னு கேட்டான். ஒரு ஏணியை கொடுத்தான், ஏணி பிடிச்சின் மேல வா அப்படின்னா மேல வந்துட்டான். வந்த உடனே என்ன பண்றான், அந்த ஏணியை மடிச்சு வச்சுடுறான். இன்னும் ஏணி கிடையாது, மேல வந்தா சொல்லி எங்கேயே இருந்துக்கும். இன்னும் ஏணி இருந்தா என்ன ஆகும் கேட்டா அந்த ஏணி வழியே இவன் இறங்கினாலும் இறங்கிடுவான். அதனால என்ன பண்றான், பெருமாள் ஏற்றி வச்சு அந்த ஏணியை வாங்கி வச்சுருவா. இன்னும் நீ இறங்கும் வேண்டாம் இறங்கும் வேண்டாம் இங்கேயே இருந்துக்கோ போகணும் அப்படின்றான். அதனால நச்ச பரம புருஷா சத்திய சங்கல்பா அத்தியர்த்த பிரியம் ஞானினம் லப்தா கதாச்சி தாவர்த்தி இஷ்யர். இவன் திரும்பி போகணும் சம்சாரத்துக்கு நினைக்க மாட்டான், அப்படி இவன் நினைச்சாலும் பெருமாள் விட மாட்டான் அப்படிங்கிறத அவர் சொல்ற. பிரியாமல் நம்மளை விட்டு பிரியாதபடி பிரியாமல் சாலோக்கியம் சாமித்துவம் எல்லாத்துக்கும் மேல நமக்கு திருப்பி சம்சாரத்தில் அனுப்புறதில்லைங்கிறதும் பெரிய விஷயம். பிரியாமல் காத்தளிப்பார் வந்தார் தாமே. நம்மை காப்பாற்றி அளிக்கக்கூடிய கருணையினாலே நம்மை காப்பாற்றக்கூடிய எம்பெருமானவர் அவர் வந்தார் அப்படின்னு அர்த்தம். அதனாலே அனாவர்த்தி சப்தார் அப்படின்னு கடைசி சூத்திரத்துல சொன்ன மாதிரி திருப்பி அனுப்பாமல் தனக்காகவே வச்சுருக்கார். இப்ப நாராயணனுக்கே அப்படிங்கிறது இனிமே நாராயண தவிர வேற யாருக்கும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். வேற யாருக்கும் கைங்கறி பண்ண மாட்டேன், நாராயணனுக்கே அப்படின்னு வச்சுக்கான். அதனால அவனுக்கே அப்படிங்கிற அப்படின்னால இன்னொருத்தருக்கு நடக்கக்கூடிய கைங்கரியம் இல்லை அப்படிங்கிறது இதுல ஏற்படும். இதுதான் அனன்ய புருஷார்த்தத்துவம், அனன்ய போக்கியத்துவம், வேறு போக்கியம் கிடையாது எம்பெருமான் தான். அப்ப இது ஒட்டுமொத்தமா இதுல என்ன சொன்னதாச்சு அப்படின்னா பலனை சொன்னதாச்சு. பலன் என்னன்னா எம்பெருமானை அடையணும், அதுக்கான தடைகளை எல்லாம் போகணும். அதனால புண்ணிய பாபங்கள் அப்படிங்கிற நம்மளுடைய கை விலங்குகளை எடுத்து சம்சாரம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சிறை, அந்த சிறையிலேருந்து நம்மை மீட்டு அதே மேல அர்ச்சிராதி கதி அப்படின்ற கதியில நம்மை கூப்பிட்டு கொண்டு வருவதற்கு ஏற்பாடு பண்ணி அந்த கதியில் வந்தப்புறம் ஸ்ரீவைகுண்ட லோகம் என்கிற தன்னுடைய லோகத்திலேயே எம்பெருமான் நம்மை சேர்த்து வச்சு அதிலும் வேற எங்கோ கோடியில் இல்லாமல் தன் திருவடி நிழல் கீழே நமக்கு ஒரு வாழ்வை கொடுத்து அங்கேயும் வெறுமை இல்லாமல் அந்த திருவடி கீழே கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம், அந்த பாக்கியத்தை கொடுத்து அது மட்டுமல்லாமல் நாம் திரும்பி போகாதபடி அங்கேயே நம்மை வைத்து ரட்சிக்கக்கூடியவன் எம்பெருமான். அப்படி பிரியாமல் காத்த அளிப்பார் வந்தார் தாமே, அப்படிப்பட்ட எம்பெருமான் வந்தார் அப்படின்னு திருமந்திரத்துல அந்த நாலாவது அதாவது மூணாவது பதத்தினுடைய அர்த்தம் அதை இங்கே அழகாக சொல்லுகிறார். புருஷார்த்தத்தை சொல்லக்கூடாம், இதுல எம்பெருமானுக்கேனுங்கிற முக்கியமான விஷயம் எனக்கு என்று எதுவும் கிடையாது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். பெருவானில் அடிமை நம்மை கொள்வார் வந்தார், தெரியாமல் காத்தளிப்பார் வந்தார் தாமே, காத்து அருள்பவர் வந்தார் அப்படின்னு நான்காம் வேற்றுமையின் அர்த்தத்தை நாம் பார்த்தோம். இப்படி ஆறு பாசுரங்கள், இந்த ஆறு பாசுரங்கள்னாலே திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார்.
நீ அடுத்த ஒரு பாசுரம், அந்த பாசுரத்திலே துவய மந்திரத்தினுடைய அர்த்தத்தை சொல்லப்போகிறார். அதை நாம் பிறகு பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.